My dear viewers, உங்களாருக்கும் வணக்கம். சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி வந்து வலி ஏற்படுது கர்ப்ப காலத்தில் டெலிவரிக்கு முன்னாடி அந்த டயத்தில் டேர்ம் 38 வாரத்துலேருந்து 42 வாரம் வலி ஏற்படுது. அப்போ எதனாலெல்லாம் வலி ஏற்படலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ட்ரூ லேபர் பெயின், அது இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். ட்ரூ லேபரையும் ஃபால்ஸ் லேபரையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ட்ரூ லேபர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், இன்டென்சிட்டி டியூரேஷன் கம்மியாக இருக்கும், 10 நிமிஷத்துக்கு 3 வலி வரும், அசோசியேட்டிவ் சர்விக்கல் சேஞ்சஸ், அந்த கர்ப்பப்பை வாய் திறக்கும், ஒன்று ட்ரூ லேபர் பெயினாக இருக்கலாம். ஃபால்ஸ் லேபர் பெயினுங்கிறது இது ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட பெயின் இல்லை, ஒரு சரியாக டைஜஷன் ஆகலை, அப்போ அந்த பெயின் இர்ரெகுலராக வரும், செடேஷன் கொடுத்தாவோ எனிமா கொடுத்தாவோ வலி நின்று போயிடும். மெயினாக அந்த வலி வந்து ஒரு எராட்டிக்காக இருக்கும், ஒரு சரியான முறையில் இருக்காது, அப்டமனில் வலி இருக்கும், இது வந்து ஃபால்ஸ் லேபர் பெயின். மூணாவது பார்த்திங்கன்னா அப்ரப்ஷோ ப்ளசண்டா. ப்ளசண்டா வந்து ப்ளசண்டாங்கிறது நஞ்சு, டெலிவரி ஆனவுன தான் செப்பரேட் ஆகணும், முன்னாடியே செப்பரேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் அப்ரப்ஷோ ப்ளசண்டான்னு சொல்கிறது. பேஷண்ட் ப்ளீடிங் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பெயின் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, வாந்தி இருக்கும், ரொம்ப வலி இருக்கும், இப்போ டாக்டர் எக்ஸாமின் பார்த்தா டெண்டர் இருக்கும், வலி இருக்கும், ஃபீட்டல் ஹார்ட் சரியாக இருக்காது. இதை சரியான முறையில் உடனே டயக்னோஸ் பண்ணி அதை ட்ரீட் பண்ணணும். இதர் டெலிவரியை உடனே வஜைனல் மூலமாகவோ இல்லை ஆப்ரேஷன் மூலமாகவோ கொண்டு வந்துடணும். இது வந்து ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷன், அப்ரப்ஷோ ப்ளசண்டான்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைப்ராய்டு ஏதாவது ப்ரெக்னென்சியை காம்ப்ளிகேட் பண்ணிச்சுன்னு வச்சுங்க, ஏதாவது டீஜெனரேஷன், அந்த ஃபைப்ராய்டுங்கிறது காமன் கட்டி, அது சில சமயம் வலியை உண்டாக்கும். வேறு எதனாலெல்லாம் வலி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இது ரொம்ப காமன் டூரிங் ப்ரெக்னென்சி. முன்னாடியே வந்துச்சுன்னா ப்ரீடெர்ம் லேபர் வரலாம், பேபி எஃபெக்ட் பண்ணலாம், லேட்டர் அது கிட்னி இன்ஃபெக்ஷனாக கூட ஆயிடலாம். அப்புறம் கேஸ்ட்ரைட்டிஸ், அதுக்காக தான் வேளா வேலைக்கு சரியாக கம்மியாக சாப்பிடணும், கரெக்டாக பிடிச்சதை நல்லா ரொம்ப ஆயில் இல்லாமல் ரொம்ப காரம் இல்லாமல் சாப்பிட்றது கேஸ்ட்ரைட்டிஸ். இல்லை கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ், சரியாக ஹைஜீனிக்காக இல்லை அப்படின்னா அந்த குடல் அது இன்ஃபெக்டட் ஆயிரும். அப்புறம் இன்னொரு காமன் கண்டிஷன் அப்பெண்டிசைட்டிஸ். அப்பெண்டிசைட்டிஸ் எப்போ வேணாலும் வரலாம், இந்த ப்ரெக்னென்சியில் அதை டயக்னோஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், சரியான டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும், தேவை இருந்தால் சர்ஜன்ட்டையும் காமிக்கணும், ஆப்ரேஷன் தேவை இருந்தால் பண்ணுறாப்புல இருக்கும், இல்லை மருந்து மாத்திரையிலே இன்ஜெக்ஷன்லேயே சரியாகும்னா பரவாயில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா யுரெட்ரிக் கோலிக், இந்த யுரேட்டர்னு கிட்னியிலேருந்து ஒரு குழாய் வருது, அதுக்கு பேர் யுரேட்டர்னு சொல்கிறது, அதில் கல்லோ இல்லை அந்த யுரெட்ரிக் கோலிக் அந்த அப்படியே விட்டு விட்டு வலி வரும், அதனால் வலி வரலாங்க. இதெல்லாம் தான் கர்ப்ப காலத்தில் டெலிவரிக்கு முன்னாடி அந்த டயத்தில் வலி வந்தால் டாக்டர்ஸ் இதெல்லாம் காமனாக திங்க் பண்ணுவாங்க. ஓகே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச்.